नमः शिवाय। அறிவாய் வியலில் ஆறு தலைப்புகளை நாம் எடுத்துக்கொண்டு அதில் முதல் தலைப்பை நிறைவு செய்தோம். பிரமாதா அறிபவன். நாம் எப்பொழுது பிரமாதா என்ற ஸ்டேட்டஸ் நிலையை அடைகின்றோமோ அப்பொழுதுதான் நமக்கு அறிவு ஏற்படும். அந்த பிரமாதாங்கிற நிலையை அடையாதவரை நமக்கு அறிவு ஏற்படாது. ஒருவனை எப்பொழுது பிரமாதா என்று சொல்ல இயலும் என்றால், எந்த கருவியை பயன்படுத்தி அறிவை அடைகின்றானோ அந்த கருவிக்கான தகுதியை அவன் அடையும் பொழுது அந்த கருவியை நாம் பிரமாணம் என்று சொல்கின்றோம். இனி நாம் அடுத்த தலைப்புக்கு செல்கின்றோம். பிரமாதா பிரமாணம். பிரமாணம் என்பது மிக பெரிய தலைப்பு. அது தலைப்பு மட்டுமல்ல, அது ஒரு பெரிய நூல். தர்க்கசாஸ்திரத்தில் பல மாதங்கள் அல்லது வருடங்கள் இந்த ஒரே தலைப்பை படிப்பார்கள். அவ்வளவு ஒரு பெரிய தலைப்பு வாய்ந்தது. இந்த பிரமாணம் என்ற சொல்லினுடைய இலக்கணம் மிக சுலபமானது. பிரமாணம்ங்கிறதுக்கு பொருள் பார்த்தோம், அறிவை கொடுக்கும் கருவி. லக்ஷணமும் அதுதான், பிரமா கரணம் பிரமாணம். பிரமாங்கிறது நம்முடைய மூன்றாவது தலைப்பு. நான்காவது தலைப்பு அறிவு. பிரமா கரணம் என்றால் எது அறிவுக்கு கருவியாகின்றதோ அது பிரமாணம். இப்போ சாஸ்திரத்தில் ஆறு பிரமாணங்கள் சொல்லப்பட்டுள்ளது. அதை நம்ம ரொம்ப வேகமாக அது ஆறு என்னன்னு பொருள் மட்டும் பார்த்துருவோம். அதில் முக்கியமான ஒரு ஒரு கருத்துக்களை மட்டும் பார்ப்போம். முதல் பிரமாணம் பிரத்யக்ஷ பிரமாணம், ஐம்புலன்கள். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற ஐம்புலன்கள் பிரமாணம். கண் வழியாக உருவத்தையும் வர்ணத்தையும், நாக்கு வழியாக சுவையையும் என்று இந்த ஐம்புலன்கள் வழியாக நாம் அறிவை அடைகின்றோம். அதை பிரத்யக்ஷ பிரமாணம் என்று சொல்கின்றோம். இரண்டாவது அனுமான பிரமாணம். அனுமானம் என்றால் நம்ம நேரடியாக பார்க்க முடியாது, யூகித்து அறிதல். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த உதாகரணம். சாஸ்திரத்தில் இதை இந்த எக்ஸாம்பிளை மாற்றுவதில்லை. தூரத்தில் காலை நேரத்தில் மலையில் புகையை பார்த்துட்டு அங்கு நெருப்பு இருக்கிறதுங்கிற அறிவை அடைகிறோம். இந்த அறிவை எப்படி அடைஞ்சோம்? புகையை பார்த்து தான் அடைஞ்சோம், நெருப்பை பார்க்கல. ஆனால் தர்க்கமாக யூகத்தில் அடைந்தோம். அது வந்து அனுமானம். அனுமானம்னா யூகிச்சு அடைதல், சில அறிகுறிகளினுடைய துணை கொண்டு அறிவை அடைதல். அடுத்தது அர்த்தாபத்தி என்று சொல்வார்கள். இதுவும் அனுமானத்தினுடைய ஒரு பகுதி தான். காலையில் எழுந்து பார்க்குறோம், வீடெல்லாம் வாசலெல்லாம் நலஞ்சிருக்கு, நல்லா தூங்கியிருக்கோம், ஒரு சப்தமும் தெரியவில்லை. உடனே நேற்று இரவு மழை வந்திருக்குங்கிற அறிவு வந்திருக்கு. அதை பார்க்கல, அனுபவிக்கல. இந்த அறிவையும் யூகிச்சு அடைகின்றோம். அது மூன்றாவது. அடுத்தது உபமானம். நம்ம நாட்டில் எருமையை பார்க்குறோம், இது போல தான் காட்டு எருமை இருக்கும்னு ஒரு அறிவு அடையிறோம். ஃபாரஸ்ட்டில் அந்த பைசனை பார்க்குறோம், பார்த்த உடனே இது தான் அதுன்னு புரிஞ்சுக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் மூலமாக அறிகின்றோம். அது ஒரு பிரமாணம். அடுத்தது தான் ரொம்ப முக்கியம், சப்த பிரமாணம். அதைத்தான் நம்ம ரொம்ப முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யக்ஷங்கிறது அனுபவத்தை புலன்கள் வழியாக அடையும் அறிவு. அனுமானம் அர்த்தாபர்த்தி உபமானமெல்லாம் ஒரே கேட்டகரியில் வருது. சப்த பிரமாணம் என்றால் சவுண்ட் நமக்கு தெரியும். ஒரு பொருள் கீழே விழுந்ததுன்னா சப்தம் வருகிறது, அது வந்து பிரத்யக்ஷ பிரமாணம். காது கேட்டுச்சுன்னா சப்தம் நமக்கு கேட்கும். ஆனால் இந்த சப்த பிரமாணம் என்றால் ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியமாக ஒருவர் நம்மிடம் பேசும் பொழுது நமக்கு வர்ற அறிவு தான் சப்த பிரமாணம்னு சொல்கிறோம்.
சவுண்டு வந்து பிரத்யக்ஷ பிரமாணம், ஒரு சென்டென்ஸ் வாக்கியம் சப்த பிரமாணம். இப்போ ஒருவர் வந்து நம்ம இடத்துல ஒரு 10 நிமிஷம் பேசுகிறார், பேசிட்டு போனதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல நினச்சிக்குவோம் அவர் உண்மையைத்தான் பேசுகிறார். ஒரு 10 நிமிஷம் நம்மக்கிட்ட உண்மையை பேசிட்டு போனதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம், எனக்கு இவ்வளவு அறிவு கிடைச்சிச்சு, இவ்வளவு நாலேஜ் எனக்கு கிடைச்சிதுன்னு சொல்கிறோம். அதுதான் சப்த பிரமாணம். இந்த சப்த பிரமாணத்துக்கு அவர் எந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணுறாரோ, மொழியை யூஸ் பண்ணுறாரோ அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், கொஞ்சம் இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும், அவர் அந்த சென்டென்ஸில் எது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வெர்பு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த மொழி ஞானம் இருந்தால் அவர் வந்து பேசும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற அறிவு வந்து சப்த பிரமாணம். இந்த சப்த பிரமாணத்தை சாஸ்திரத்தில் 2 பிரிக்கின்றார்கள், லௌகிகம் வேதம் என்று சொல். லௌகிக சப்த பிரமாணம்னா மற்றவர்களிடமிருந்து பெறுகின்ற அறிவு. இந்த சப்த பிரமாணத்தினுடைய இனியொரு பார்ட்டு தான் புக், புஸ்தகங்கள். புஸ்தகத்தை பார்த்து அறிவு அடையிறோம், அது ஒருவர் அறிவை அடைஞ்சு அதில் எழுதி வச்சிருக்கார்கள், அதை ஒரு ஆசிரியர் எடுத்து சொல்லும் பொழுது அது சப்த பிரமாணம். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கிறோம்னா சப்த பிரமாணத்தை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். ஒரு வார்த்தையை சென்டென்ஸை கேட்குறோம், அதிலிருந்து அறிவை அடைந்து கொண்டு இருக்கின்றோம். இதெல்லாம் லௌகிக சப்த பிரமாணம். வைதிகம் அல்லது வேத சப்த பிரமாணம்னா வேதமும் நமக்கு சப்த ரூபமாகத்தான் அறிவை கொடுக்கின்றது. சிலதெல்லாம் நம்ம வெரிஃபை பண்ண முடியும், சிலதெல்லாம் வெறும் ஸ்ரத்தை தான். வேதம் சொல்லுது சொர்க்கம்னு ஒரு இடம் இருக்குது, இதை வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ண முடியாது. அதை நான் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன, இறந்து தான் நம்ம போய் வெரிஃபை பண்ண முடியும். அப்போ அந்த சப்த பிரமாணம் வந்து வெரிஃபை பண்ண முடியாத பிரமாணம். பிறகு அதே சாஸ்திரம் சொல்லுது நீ அதை பற்றி ரொம்ப வெரி பண்ணாத, இந்த உலகம் எப்படி அனித்தியமோ அப்படித்தான், அப்படி ஒரு உலகம் இருந்தாலும் அனித்தியம், அங்கே செல்வது உனக்கு லட்சியம் அல்ல, நீ இந்த உலகத்திலேயே இருந்து மனநிறைவை அடையிறது தான் மோட்சம். ஒரு லோகம்னு ஒன்று இருந்தால் அதுக்கு செல்வதும் கூட இலக்கு அல்லன்னு அதே வேதம் தான் நமக்கு சொல்கின்றது. அப்படி சப்த பிரமாணம்ங்கிறது வெரிஃபை பண்ணக்கூடியது இருக்குது, வெரிஃபை பண்ண முடியாதது இருக்குது. உபனிஷத்தை சப்த பிரமாணம்னு சொல்கிறோம். ரிஷிகள் வந்து குரு பரம்பரையாக அறிவை போதித்து கொண்டு வந்தார்கள், அது சப்த பிரமாணம். பிறகு இறுதியாக அனுபலப்தி பிரமாணம்னு ஒரு பிரமாணம் இருக்குது. இப்போ நான் வந்து உங்களிடத்தில், இங்கே முன்னாடி இருப்பவர்களிடத்தில் இந்த டேபிளில் எலி இருக்கான்னு கேட்குறேன், உடனே அவர்கள் பார்த்துட்டு இல்லைன்னு சொல்வார்கள். ரொம்ப தூரத்தில் இருப்பவர்கள் பார்த்துட்டு என்ன சொல்வார்கள், தெரியவில்லைன்னு சொல்வார்கள். காரணம் என்ன, ஒரு பொருள் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் என்றால் எந்த அறிவு கருவியை பயன்படுத்தினால் அதனுடைய இருப்பை உணர முடியுமோ அதே அறிவு கருவியை பயன்படுத்தித்தான் அதனுடைய இல்லாமையை பற்றியும் பேச வேண்டும். சும்மா இல்லை அப்படின்னு சொன்னால் அது நம்பிக்கை தான். ஒன்று இல்லைன்னு எந்த பிரமாணமும் இல்லாமல் சொன்னால் அது ஃபெய்த், அது அறிவுபூர்வமாக சொன்னால் அது ஞானம். இப்போ அனுபலப்தி பிரமாணம் என்றால் எந்த அறிவை கொடுக்கும் கருவியை பயன்படுத்தி ஒரு பொருளினுடைய இருப்பை நான் கூறுகின்றேனோ அதே அறிவை கொடுக்கும் கருவியை பயன்படுத்தினதுக்கு பிறகுதான் அதனுடைய இல்லாமையை பார்த்து தான் நான் இல்லை என்று கூற முடியும், அது அனுபலப்தி. இப்படி வந்து 6 பிரமாணங்கள் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல் டாபிக். நமக்கு முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னால், 3 எடுத்துக்குவோம். பிரத்யக்ஷம், அனுபவத்தில் புலன்கள் மூலமாக அறிவை அடைகிறோம், யூகங்கள் மூலமாக அறிவை அடைகின்றோம், சப்தங்கள் மூலமாக, வாக்கியத்தின் மூலமாக, புஸ்தகத்தின் மூலமாக, குரு உபதேசத்தின் மூலமாக அறிவை அடைகின்றோம். இந்த பிரமாணங்கள் மூலமாக நாம் அறிவை அடைந்து கொண்டு வருகின்றோம். இப்போ எந்த ஒரு அறிவும் பிரமாணம் இல்லாமல் வருவதில்லை. ஆனால் நம்ம அனுபவத்தில் அப்படி இல்லை. இப்போ நம்ம சொல்கிறோம், ஒரு மகான் மரத்தடியில் இருந்தார், புத்தர் வந்து மரத்தடியிலிருந்து ஞானத்தை பெற்றார்னு சொல்லி, அப்போ நம்ம என்ன தோணுது, அப்போ எந்த குருவும் இல்லாமல் அப்படியே ஞானம் உதயமாகும் அப்படி நம்ம தவறாக நினைக்கிறோம். அப்போ அவருக்கு எப்படி அந்த அறிவு அங்கே வந்ததுன்னா, அவர் ஏற்கனவே சப்த பிரமாணத்தில் சில விஷயங்களை உள்ளே போட்டிருந்தார்,
அவர் ஆழ்ந்து சிந்தித்தார், மனம் தெளிவடைந்தது, ஞானம் நமக்கு வந்தது. நமக்கு வந்து திடீர்னு ஞானம் வரவில்லை, அந்த ஞானம் வந்து மனம் ஆராய்ச்சி செய்து அனுமானத்தின் மூலமாகத்தான் வரும். திடீர்னு ஞானம் வந்தால் என்ன ஆகும்னா திடீர்னு அது காணாமல் போகும். எதுவுமே ஒழுங்காக வந்தால் தான் அது ஒழுங்காக இருக்கும், எதுவுமே ரேண்டமாக வருவதில்லை. இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கிய கருத்து, எந்த ஒரு அறிவும் அதற்குரிய கருவியின் மூலமாகத்தான் வரும். எந்த ஒரு பொருளினுடைய இருப்பையும் ஒரு கருவியின் மூலமாகத்தான் அறிய முடியும், ஒரு பொருளினுடைய இல்லாமையையும் கருவியின் மூலமாகத்தான் அறிய முடியும். இப்படி பலவிதமான பிரமாணங்கள் இருக்கின்றன. பிரமாணம்னா அறிவை கொடுக்கும் கருவிகள். இந்த பிரமாண விசாரம் இருக்கே இது ஒரு பெரிய விசாரம். அனுமானத்தை பற்றி பல மாதங்கள் படிக்கலாம். காரணம் என்னன்னா, நாம் எப்படியெல்லாம் சரியாக அனுமானம் பண்ணணும், யூகிக்கணும், ரிசர்ச் பண்ணணும், எப்படியெல்லாம் தப்பாக அனுமானம் பண்ணுறோம் என்றெல்லாம் ஒரு பெரிய விசாரம் இருக்கின்றது. இப்போ நம்முடைய முதல் தலைப்பு வந்து பிரமாதா. இந்த பிரமாதாவுக்கு லட்சணம் சொல்லும் பொழுதே பிரமாணத்துக்கு தகுதி அடைபவன் பிரமாதான்னு பார்த்தோம். இங்கே ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொண்டால் என்ன பிரமாணத்திற்கு இவன் தகுதி அடைய வேண்டும் என்றால் சப்த பிரமாணத்திற்கு தகுதி அடைய வேண்டும். அந்த சப்த பிரமாணம் தான் சாஸ்திரங்கள். அந்த சாஸ்திரம் வந்து நமக்கு அறிவை கொடுக்கும், எப்பொழுதுனா தகுதியுடன் இருந்தால். அப்படி தகுதி இல்லாமல் சாஸ்திரம் படித்தா அந்த சப்தங்கள் தான் மனசில் நிற்கும், அர்த்தங்கள் நமக்கு உள்ளே செல்லாது. இப்போ அர்த்தங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தகுதியை அடைய வேண்டும். இனி நம்ம அடுத்த தலைப்புக்கு செல்வோம். பிரமாதா, பிரமாணம், அடுத்தது பிரமேயம். பிரமேயம்ங்கிற சொல்லுக்கு அறியப்படும் பொருள்கள், அறிபொருள், ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ். இப்போ இந்த உலகத்தில் எவ்வளவு அறியப்படும் பொருள்கள் இருக்கின்றன அப்படின்னு நம்ம கணக்கெடுக்க முடியுமா? அது கணக்கிலேயே கொள்ள முடியாது. எவ்வளவு அறியப்படும் பொருள் இருக்கின்றது? இதை சாஸ்திரம் வந்து இந்த உலகத்தில் எதையெல்லாம் நம்ம அறிகிறோமோ அறியப்படும் பொருள், ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் அல்லது பிரமேயத்தை மூன்றாக பிரிக்கின்றது. த்ரீ கேட்டகரி. நீ எதை அறிஞ்சாலும் இந்த மூணுக்குள்ளே ஏதோ ஒன்று தான். இது வந்து மனுஷனுக்காக ஏற்பட்ட பிரிவு. ஒன்று வந்து ஜெகத், இந்த உலகம், பஞ்சபூதத்திலான இந்த உலகம் ஒரு கேட்டகரி. அப்போ எல்லா ஆப்ஜெக்டும் ஃபஸ்ட்டு கேட்டகரியிலேயே வந்தாச்சு. அறியப்படும் பொருள் என்னன்னா இந்த உலகம். இரண்டாவது வந்து தர்மம், எது சரி எது தப்புங்கிற ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ். மூன்றாவது வந்து பரமாத்மா அல்லது பிரம்ம. இப்படி மூணே ஆப்ஜெக்ட் தான் ஒரு மனிதனால் அறியக்கூடிய பொருளாக உள்ளது. இப்போ நம்ம இதை நான் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நான் இதில் எந்த கேட்டகரியை அறியப்படும் பொருளாக நான் இப்போ தேர்ந்தெடுக்கிறேன், எந்த கேட்டகரிக்கு நான் பிரமாதான்னு பார்த்துக்கணும். இப்போ இந்த ஜெகத்துன்னு சொல்கிறோமே, அது ஆகாசத்திலிருந்து பூமி வரை பஞ்ச சூக்ஷ்மமான ஸ்தூல பூதங்கள். இந்த உலகத்தை அறியப்படும் பொருள்னு சொல்கிறோம். இதற்கு பிரமாணம் என்ன? இந்த உலகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், உலகத்தை பற்றி ஒரு அறிவு நம்ம அடையணும்னா அதற்கு பிரமாணங்கள், ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் சயின்ஸ், எல்லா சயின்ஸ், எல்லா விஞ்ஞானங்களும், அதாவது லிட்ரேச்சரில் ஆரம்பித்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்ஸ்னு எல்லா விதமான சயின்ஸ், அது உலகத்தை பற்றி அறிவை நமக்கு கொடுக்கிறது. அப்படி சொல்லும் பொழுது ஈவன் நம்மளுடைய உடல், நம்மளுடைய பாடி, நம்முடைய மனம், சைக்காலஜி, பாடி, பயாலஜி எல்லாமே சயின்ஸ், ஆப்ஜெக்ட், வேர்ல்டு, இது உலகம். இது வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி. இந்த உடலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் வேதத்தில் போகிறத விட இப்போ என்ன சயின்ஸ் இருக்கோ அதுதான் சொல்லும். மனசை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வேதத்தில் சொல்லியிருக்கலாம், ஆனால் வேதத்தினுடைய ப்ரைமரி டாபிக் அது அல்ல. அது வந்து இந்த உலகத்தில் இருக்கிற சயின்ஸு தான். நம்ம மனசில் ஆரம்பித்து உடலில் ஆரம்பித்து உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களை பற்றி அறிவை கொடுக்கின்றது. இரண்டாவது வந்து தர்மம். இந்த மனிதனுக்கு தான்
படைக்கும் பொழுது இறைவன் வந்து தர்மம் அதர்மம் நல்லது கெட்டது குற்ற உணர்வு இதெல்லாம் படைச்சிருக்கார். எந்த மிருகத்துக்கும் குற்ற உணர்வு எல்லாம் கிடையாது. மனுஷனுக்கு தான் இந்த கில்ட் ஃபீலிங் தர்மாதர்மம் இதெல்லாம் இன்பில்ட்டாக படைச்சிருக்கார். எந்த ஒரு சாஸ்திரம் இது சரி இது தவறுங்கிற ஞானத்தை கொடுக்குதோ அது வந்து தர்மாதர்மங்கிற விஷயத்தை குறித்தது. இதுவும் ஆன்மீகத்தினுடைய ஒரு பகுதி தான். எந்த அடிப்படையில் இது சரி இது தப்புன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பகவான் வந்து இன்பில்ட்டாக கொஞ்சம் கொடுத்துருக்கார். சிலதெல்லாம் இன்பில்ட் மெமரின்னு பார்ப்போமே, அப்படி இன்பில்ட்டாக என்னன்னா எனக்கு என்னுடைய உணர்வுக்கு எதெல்லாம் உகந்ததோ அதே தான் மற்றவர்களுக்கும் உகந்தது. எனக்கு உகந்தது எது இல்லையோ அது மற்றவங்களுக்கு உகந்ததல்ல. இதை ஒரு பேஸாக வச்சுட்டு சாஸ்திரங்கள் மகான்கள் மனிதர்கள் மற்ற மகான்களினுடைய உபதேசம் இது எல்லாம் பிரமாணமாக வச்சுட்டு தர்மாதர்ம ஞானத்தை அடைய வேண்டும். பிறகு அடுத்தது பிரம்ம பரமாத்மா, அதாவது ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் மூன்று தான், வேர்ல்ட் உலகம் தர்மம் பிரம்ம. இந்த பிரம்ம பரமாத்மா பரம்பொருள் என்றால் சாஸ்திரம் அதுக்கு கொடுக்குற ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் வந்து எது அழியா பொருளோ அது பரமாத்மா, அதுதான் பிரம்ம தத்துவம். அப்படிங்கிறதுலிருந்து எல்லாமே இது நீக்கப்படுகிறது. ஈவன் தர்மா தர்மங்கும் கூட காலத்துக்கு காலம் மாறிட்டுருக்கு. எது மாறாமல் அப்படியே இருக்குதோ அதுதான் பிரம்ம தத்துவம். இந்த பிரம்ம தத்துவம் அறியப்படும் பொருள் அப்படி சாஸ்திரம் ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்துது. இந்த இடத்துல தான் ஒரு பெரிய சங்கடம் வருகின்றது. என்ன சங்கடம்னா, அந்த பிரம்மத்தை சாஸ்திரம் அறியப்படும் பொருள்னு சொல்லிட்டு பிறகு அதுக்கு கொடுக்குற லட்சணம் பார்த்தோம்னா, இந்த பரமாத்மான்னு ஒரு தத்துவம் இருக்கே அது முதல்ல நம்ம பிரமாதான்னு ஒருத்தனை சொன்னமே அறிபவன்னு சொன்னமே அது அறிபவனுடைய உண்மை சொரூபமாக இருக்கிறது. முதல்ல ஏதோ அறிபவனுக்கு அறியப்படும் பொருளாக இறை தத்துவம் அறிமுகப்படுத்தப்பட்டு பிறகு சாஸ்திரம் என்ன சொல்லுது, அந்த அழியா பொருள் நித்திய வஸ்து மெய்ப்பொருள் அறிபவனுடைய சொரூபமாக உள்ளது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, நம்ம அந்த பரமாத்மாங்கிற தத்துவத்தை உணரணும் அப்படின்னு சொன்னால் அது நம் சொரூபமாக இருக்கிறதுனால அது உணர்றதுக்கு கொஞ்சம் கடினமாகி விடுகிறது. ஏன்னா நம்மளுடைய டெண்டன்சி என்ன, நான் அறிபவன் இந்த அறிவை கொடுக்கும் கருவியை பயன்படுத்தி இந்த பொருள்களை அறிந்து கொண்டு வருகின்றேன். இந்த டெண்டன்சியிலேயே போகிற நாம் பிரம்ம தத்துவத்துக்கிட்ட வந்த உடனே அது அப்படியே திரும்பி பார்க்க சொல்கிறது. அதனால தான் சாஸ்திரத்தில் ஒரு உதாரணம் சொல்வார்கள், குரு சாஸ்திரம் உபனிஷத்து எதற்கு ஒப்பிடப்படுகிறதுன்னு சொன்னால், நம்முடைய முகம் இருக்குது, நம்முடைய முகத்தை நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம எல்லாருடைய முகத்தையும் பார்த்துடலாம், ஆனால் நம்முடைய முகத்தை நம்ம பார்க்கணும்னா நம்முடைய முகத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு உதவி தேவைப்படுகிறது. நம்ம ஃபேஸ் நமக்கு யூஸ்லெஸ், நம்ம மூஞ்சியை பார்க்குறதுக்கு நம்ம மூஞ்சி பயன்படாது. அதுக்கு அப்பாற்பட்டு கண்ணாடின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைப்படுது. அதில் நம்ம அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்து இப்படித்தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அதே போல் அந்த பிரம்மன் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை உணரணும்னா அதை காட்டி கொடுப்பது தான் குருவும் சாஸ்திரமும். அவங்க புதுசாக நமக்கு எதையும் கொடுக்கல, அவங்க ஒரு கண்ணாடி போல் இருந்து நம்மையே நமக்கு காட்டி கொடுக்கின்றார்கள். அதனால தான் நமக்கு அப்பாற்பட்டு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. நம்ம புத்தி வந்து என்ன டெண்டன்சியில் இருந்திருக்கு, எல்லாத்தையும் தன்னை பிரித்து ஆப்ஜெக்டிஃபை பண்ணியே புத்தி வேலை செஞ்சுருக்கு. இந்த இடத்துல தான் அது அப்படியே டேர்ன் ஆகணும். அறிபவனுடைய அறிவாக அந்த பரம்பொருள் உள்ளது. இது வந்து ஹையஸ்ட்டு ஃபிலாசபி. இதுக்கு வந்து நம்ம படிப்படியாகத்தான் போய் இந்த உண்மையை உணர முடியும். அப்படி பிரமேயம் என்று எடுத்துக்கொண்டால் மூன்றே மூன்று பிரமேயம், அந்த மூன்றுக்கு எது பிரமாணம் அதை நம்ம பார்க்கணும். ஒன்று உலகம், அதற்கு சயின்ஸ் பிரமாணம், விதவிதமான சப்ஜெக்ட் வந்து உலகத்தில் உள்ள தன்மைகளை எல்லாம் விளக்குகின்றது. இரண்டாவது தர்மசாஸ்திரம்,
அது மகான்களுடைய வாழ்க்கையே பிரமாணம், மகான்களுடைய உபதேசம், ஸ்ருதி ஸ்மிருதினெல்லாம் சொல்கிறான் வேதம். அதை தொடர்ந்து வந்த மகான்களுடைய நூல்கள், மகான்களுடைய உபதேசம், இதை வச்சு சுய புத்தியையும் வச்சு தன்னுடைய சொந்த அறிவையும் பயன்படுத்தி தர்மாதர்ம ஞானத்தை அடைய வேண்டும். பிரம்ம ஞானத்துக்கு போனோம்னா அங்கு நமக்கு அப்பாற்பட்ட ஒரு குரு சாஸ்திரத்தின் துணை கொண்டு அந்த பிரம்ம தத்துவத்தை உணர வேண்டும். அப்போ ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் பிரமேயம் என்றால் பிரமேயம் மூன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வந்து வேறு இடத்துல வேறைய தேடக்கூடாது, மேத்ஸ் புக்கில் போய் தர்மாதர்ம ஞானத்தை தேடக்கூடாது. காரணம் என்ன? அது அதை பற்றி பேசவில்லை. எந்த புஸ்தகத்தில் எது தன்னுடைய சப்ஜெக்ட் மேட்ரோ அதைத்தான் நம்ம அங்கிருந்து தான் பெற முடியும். இப்போ நம்ம பார்த்த கருத்து வந்து பிரமாதா அறிபவன், பிரமாணம் அறிவை கொடுக்கும் கருவி, பிரமேயம் அறியப்படும் பொருள். அறியப்படும் பொருளை நம்ம மூணு கேட்டகரியாக பிரிச்சிட்டோம், தர்ம ஞானம், பிரம்ம ஞானம், ஜெகத் ஞானம், உலக அறிவு, சரி தவறு என்ற அறிவு, தர்மா தர்ம ஞானம், உண்மை பொய் ஞானம். இந்த பிரம்ம ஞானத்துக்கிட்ட வரும்பொழுது தான் இந்த பிரம்மங்கிற தத்துவம் வந்து தனியாக ஒரு இடத்துல இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா அது மட்டும் பேசாமல் இருந்தால். ஆனால் இந்த பிரம்ம எங்கே ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா பொய்யுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு. ஒரு கயிறை வந்து பேசாமல் இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் அந்த கயிறு பாம்புக்கு கீழே ஒளிஞ்சிருக்கும்போது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே கயிறை பாம்பாக பார்த்துட்ருக்கோம், அது அந்த கயிறை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். பாம்பாக பார்க்காம ஒரு கயிறை கண்டுபிடிக்கிறது சுலபம், ஏதோ ஒன்றை தொலைச்சிட்டோம் தேடி கண்டுபிடிக்கிறது ஈஸி. எதை பார்த்துட்டே அதையவே தேடுறமே அதை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். அதனால தான் அந்த பிரம்மத்தை உணரணும்னா இந்த ஜெகத்தை மித்தியா பொய் என்று உணர வேண்டும். இந்த ஜெகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருள் இருக்கு இருக்குன்னு சொல்கிறமே அந்த இருத்தல் பிரம்மத்தை சேர்ந்தது. ஒரு உணர்வு இருக்கே அது அந்த பரமாத்மாவை சேர்ந்தது. அப்போ வேதாந்தத்தினுடைய ஃபைனல் டீச்சிங் என்னென்னா, இந்த உலகம் அசத்தியம் இல்லை, அனுபவத்துக்கு இல்லைன்னு சொல்லலை. இந்த உலகம் இருக்கின்றது, அனுபவிக்கப்படுகிறது, ஆனால் அதற்கு பிரம்ம தத்துவம் ஆதாரமாக உள்ளது. இப்போ இங்கே தான் பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா அப்படிங்கிற ஒரு வேதாந்த கருத்து உபனிஷத் போன்ற சாஸ்திரங்கள் மூலம் பெறப்படுகிறது. இனி நம்ம அடுத்த தத்துவத்திற்கு செல்கின்றோம். பிரமாதா, பிரமாணம், பிரமேயம் முடிந்துவிட்டது. அடுத்தது வந்து பிரமா. பிரமா என்றால் ஞானம், அறிவு. ஒரு பிரமாதா அறிபவன் பிரமாணத்தை பயன்படுத்தி, அதற்குரிய கருவியை பயன்படுத்தி, அதற்குரிய பொருளை இவன் தொடர்பு கொள்ளும் பொழுது, பிரமேயத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது அவனுடைய மனதில் என்ன தோன்றுகிறதோ, என்ன எண்ணம், விருத்தி எண்ணம் ஏற்படுகிறதோ அந்த எண்ணத்தை பிரமா அல்லது அறிவு என்று சொல்கின்றோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டித்தது அறிவினுடைய சில தன்மைகள், நாலேஜினுடைய சில ஆஸ்பெக்ட்ஸ், அறிவை பற்றிய சில அறிவு. இதெல்லாம் தான் இந்த எபிஸ்டிமாலஜி அல்லது எஸ்டிமாலஜியில் விளக்கப்பட்டுள்ளது. அறிவினுடைய அறிவு, இந்த அறிவினுடைய தன்மை என்ன என்றால் பல தன்மைகள் உள்ளது. முதல் தன்மையாக சாஸ்திரம் சொல்வது ஞானம் ஞாபகம் ந காரகம். இது ஞானத்துக்கு கொடுக்கிற முக்கிய லட்சணம், ஞானம் அறிவு ஞாபகம் ந காரகம். ஞாபகம் என்றால் அறிவு என்பது இருப்பதை காட்டி கொடுக்குமே தவிர, ஞாபகம்னா இருக்கிறத காட்டுவது, ந காரகம்னா எந்த பொருளையும் மாற்றி அமைக்காது. அறிவு வந்து எதையும் சேஞ்ச் பண்ணாது, இந்த செயல் தான் சேஞ்ச் பண்ணும். அறிவு வந்து இருக்கிறத காட்டி கொடுக்கும். இல்லை, அதனால தான் சாஸ்திரத்தில் என்றைக்குமே அறிவை பிரகாசத்துடன் ஒப்பிடுவார்கள். லைட்டுக்கும் அறிவுக்கும் உள்ள காமன் ஃபியூச்சர் என்னென்னா, லைட்டு வந்து இருக்கிறத காட்டி கொடுக்கும், அந்த பொருளை ஒன்றும் பண்ணாது, அதை மாற்றி அமைக்காது.
லைட்னால ஒரு பொருள் கெட்டு போகாது, அது ஒண்ணுமே பண்ணாது, ஒரு பொருளை உருவாக்காது. லைட்டுங்கிறது அதனுடைய வேலை என்னன்னா இருக்கிறத காட்டும், இல்லாததையும் காட்டும். இப்போ இந்த வெளிச்சம் நம்ம எல்லாம் காட்டி கொடுக்குது, நம்மெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த லைட் இருந்துச்சுன்னா அந்த எம்டினஸ் அது காட்டி கொடுக்கும். அப்போ ஞானத்தினுடைய டெஃபினிஷன் வந்து ஜஸ்ட் ஞாபகம், அது காட்டி கொடுக்கும் தன்மை இருக்கே தவிர மாற்றும் திறன் ஞானத்திற்கு கிடையாது. நம்ம பல பேர் என்ன நினச்சிக்கிறோம், இந்த அறிவு அடைஞ்சால் எல்லாம் மாறி போகும் அப்படின்னு. அது சில அறிவுக்கு தான், ஆனால் அறிவினுடைய சுரூபம் வந்து அறிவு எதையும் மாற்றாது, இருக்கிறத காட்டி கொடுக்கும். இரண்டாவது லட்சணம் இந்த அறிவை பற்றி சாஸ்திரம் சொல்வது, ஒரு ஹியூமன் பீயிங் மனிதன்னு சொன்னாவே நம்ம எப்போ நம்ம ஒரு மனிதனாக உணர்வோம் அப்படின்னா, நமக்கு எப்போ சாய்ஸ் இருக்கோ அப்போ தான் நம்ம ஒரு ஃப்ரீ ஹியூமன் பீயிங்காக உணர்வோம். இப்போ மனுஷன்னு சொன்னாவே ஒரு சாய்ஸ், ஒருத்தன் சிறைப்படுத்தப்பட்டுட்டான்னு சொன்னால் ஹி ஹாஸ் நோ சாய்ஸ், அவன் எதையும் தேர்ந்தெடுக்க முடியாது. இருக்கிறத அவன் கொடுக்கறத சாப்பிடணும், இருக்கிற இடத்துல இருக்கணும். அப்போ எப்போ நம்ம வந்து ஒரு ஹியூமன் பீயிங்னு நம்ம உணர்வோம், ஏன்னா நம்ம அனுபவத்தில் நமக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. அதனால தான் எனக்கு தெரிந்த ஒருவரோட பெற்றோர்கள் இல்லாத ஒரு ஆசிரம, குழந்தைகள் வாழ்கின்ற ஆசிரமத்துக்கு போகும்போது 6 விதமான ஸ்வீட்டு வாங்கிட்டு போய் அவங்க 50 குழந்தைகள் இருந்தாங்க, அப்படியே வச்சுட்டு குழந்தைகளை வந்து எடுத்துக்க சொன்னார். அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, நீங்களே கையில் கொடுங்க, ஒரே ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்திருக்கலாமல்ல. அதுக்கு அவர் சொன்ன கருத்து, நம்ம வீட்டு குழந்தைக இது வேணும் அது வேணும் தேர்ந்து எடுத்து சாப்பிடுது, இந்த குழந்தைக நாம் டிசைட் பண்ணுற ஸ்வீட்டை தானே சாப்பிடணும், அப்போ அந்த குழந்தைகளுக்கு என்ன சாய்ஸ், அதனால் அது டிசைட் பண்ணுற ஸ்வீட்ஸை அது எடுத்து சாப்பிடணும். அப்போ அந்த குழந்தைக வந்து ஒரு மனிதன்கிறத உணரணும், அதுக்காக இப்படி செஞ்சார். இதுதான் அந்த செட்டிலிட்டி, அவங்கள வந்து ஒரு சாய்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ அந்த குழந்தைக எனக்கு இது வேணும் இது வேண்டாம். அப்போ ஒரு ஹியூமன் பீயிங்கிறத நம்ம எப்போ உணர்வோம்னா, எப்போ நமக்கு சாய்ஸ் இருக்கோ அப்போ உணர்வோம். வேற ஒரு இடத்துல சாஸ்திரம் சொல்லும், உன்னுடைய அந்த சாய்ஸை கெடுக்கிறதே காமம் குரோதம் லோபம் பொறாமை. இந்த பொறாமை கோபம் எல்லாம் இருக்கே உனக்கு அந்த சாய்ஸை உனக்கு வந்து இல்லாமல் பண்ணிடுது, அதனால தான் அது நம்ம துயரப்படுத்துது. கோபம் வந்தால் வழி இல்லாமல் இப்படி செஞ்சேன், பொறாமையில் வழி இல்லாமல் இப்படி செஞ்சேன்னு சொல்கிறோம். அப்போது ஒரு மோக்ஷம்னா என்னன்னா டோட்டல் சாய்ஸோடு வாழ்கிறது தான் மோக்ஷம். இப்போ வந்து இந்த ஒரு நிலை செயல்படுபவனுக்கு இருக்குது. இப்போ நாம் வந்து ஒரு செயல்படணும்னா ஒரு சாய்ஸோடு இருப்போம். இதுக்கு ஞானத்துக்கு என்ன சம்பந்தம்னா, ஞானம் டசன்ட் அலவ் யூ டு ஹாவ் அ சாய்ஸ். ஞானத்தில் உனக்கு நமக்கு சாய்ஸே கிடையாது. ஒரு பொருள் எப்படி இருக்கோ அப்படித்தான் புரிஞ்சிக்க முடியுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு புரிஞ்சிக்க முடியாது. இப்போ ஞானத்துக்கு சாய்ஸு கிடையாது. ஒரு பொருள் இப்படி இருந்தால் அப்படித்தான் புரிஞ்சுக்கணும், என் இஷ்டத்துக்கு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் என்னுடைய இஷ்டத்துக்கு சாப்பிடலாம், அதில் சாய்ஸ் இருக்குது, ஆனால் அந்த சுவை இருக்கே அது ஞானம், அதில் நமக்கு சாய்ஸ் கிடையாது. அப்போ ஞானத்தினுடைய இனியொரு லட்சணம், ஞானம் வஸ்து தந்திரம் ந புருஷ தந்திரம். தந்திரம்னா இங்கே சாய்ஸ், வஸ்து தந்திரம்னா நம்முடைய ஞானம் ஆப்ஜெக்டை வச்சு முடிவு செய்யப்படுகிறதே தவிர உன்னுடைய சாய்ஸை வச்சு முடிவு செய்யப்படவில்லை. ஒரு மனிதனுக்கு சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, அது செயலில் முடிவு செய்யலாம் ஆனால் அறிவில் முடிவு பண்ணாது. அப்போ மனிதனை விட ஸ்ட்ராங்கானது எதுன்னா ஞானம், அதுக்காக இது சொல்லப்படுது. அதாவது அறிவு அப்படிங்கிறது யாரையும் அக்காமடேட் பண்ணாது. அறிவு அப்படின்னா அது இருக்கிறபடி நீ புரிஞ்சிட்டா அறிவு, உன் இஷ்டத்துக்கு நீ புரிஞ்சிட்டா அது அடுத்த டாபிக் பிரமா, அது உன்னுடைய இக்னரன்ஸ், அது தப்பாக புரிஞ்சுக்கிறது. அப்போ அறிவினுடைய இனியொரு சொரூபம், அறிவில் நம்ம சாய்ஸை எதிர்பார்க்க கூடாது. நான் இஷ்டத்துக்கு நான் புரிஞ்சுக்கணும்னு, ஆனால் லைஃப்பில் அப்படி நடக்கிறது இல்லை, அவங்கவுங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு புரிஞ்சுக்கிறாங்க. ஒருத்தர் ஒன்று சொன்னால் அவங்களுக்கு எப்படி புரிஞ்சிட்டா சௌரியமாக இருக்குமோ அப்படி புரிந்து கொள்வது, அதனால தான் எல்லா ப்ராப்ளம். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு அறிவுன்னு எடுத்துட்டால் நோ சாய்ஸ், அது எப்படி இருக்கோ அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். அதை மாறும் பொழுது தான் பிரமா, தவறான அறிவு வருகிறது, துயரம் தொடர்கிறது.
இப்போ ஞானத்தினுடைய ஒரு முக்கிய லட்சணம் ஞானம் வஸ்து, வஸ்துனா ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ், பிரமேய தந்திரம்னா டிபெண்ட், நீ உன்னை புரிஞ்சுக்கணும்னா எது எப்படி இருக்கோ அதை அப்படி புரிஞ்சுக்கணும். அது மட்டுமல்ல, ஒரு ஒரு மனுஷன் ஒரு 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 பீரியடில் ஒரு கேரக்டரோடு இருக்கான், அவனை நம்ம அந்த டைம் அப்படி புரிஞ்சுக்கிறோம், 2 வருஷத்துக்கு அப்புறம் அவனுடைய குணம் மாறுது, நாம் அதை அறிவை மாற்றாமல் வச்சுருக்கிறோம், அப்போ அந்த அறிவு பொய்யாகி விடுகிறது. பிறகு அந்த அறிவை நம்ம மாற்றும் பொழுது தான் அது உண்மை ஆகின்றது. அப்போ அறிவினுடைய சொரூபம் மனிதனுக்கு இருக்கின்ற சுதந்திரத்தை அறிவு கண்டு கொள்ளாது. உன்னுடைய சுதந்திரமெல்லாம் உன்னுடைய ஆக்டிவிட்டீஸில் வச்சுக்கோ, கர்மத்தில் வச்சுக்கோ, செயலில் வச்சுக்கோ. நீ என்னிடத்துல வந்தால் அந்த அறிவு என்ன சொல்லும்னா, நான் எப்படியோ அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் லைஃப்பில் அப்படி நடக்கிறதில்ல, பல விஷயங்கள் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம், உடனே அது அறிவுங்கிற கேட்டகரிக்குள்ளே வருவதில்லை. இப்போ ஞானத்தினுடைய முதல் லட்சணமாக சாஸ்திரத்தில் என்ன பார்த்தோம், ஞாபகம். அது இருக்கிறத காட்டி கொடுக்கும், வேற ஒன்று அது செய்யாது. ஞானத்தில் சாய்ஸ் கிடையாது, கர்மத்தில் சாய்ஸ் இருக்குது, ஞானத்தில் சாய்ஸ் இல்லை. அதனால தான் சில விஷயத்தை நம்ம கண்ணை மூடிக்கிறோம், சில விஷயத்தை நான் சொல்லவே வேண்டான்னு சொல்லிடுறோம். ஏன்னா உள்ளே போயிட்டால் அதை ஜீர்ணிச்சிக்க முடியலன்னா நம்ம இக்னோரன்ஸை நம்ம விரும்புகிறோம், அது எனக்கு தெரிந்து கொள்ளவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி. பிறகு மூன்றாவது கருத்து, இந்த ஞானத்தை வந்து உபனிஷத்து வந்து பராவித்யா அபராவித்யான்னு பிரிக்கின்றது. நாம் அடைகின்ற அனைத்து அறிவும் பராவித்யா அபராவித்யா. அபராவித்யான்னு சொன்னால் பிரம்மத்தை தவிர மீதி எல்லா ஞானமும் அபராவித்யா, கீழான ஞானம், மோட்சத்தை கொடுக்கும் ஞானம் அல்ல. பராவித்யான பரமாத்மாவை பற்றிய அழியாத பொருளை பற்றிய ஞானம். இதை நம்ம சுருக்கமாக புரிஞ்சுக்கணும்னா, அழிகின்ற பொருளை பற்றிய அறிவு, அழியாத பொருளை பற்றிய அறிவுன்னு புரிஞ்சுக்குவோம். அழியாத பொருளை பற்றிய அறிவு தான் பராவித்யா. பரான்னா மேலான அறிவு, அபராவித்யான்னா கீழான அறிவு. பிறகு சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த அபராவித்யா இருக்கே அதுதான் மனுஷனுக்கு கர்வத்தை கொடுக்கும், அதுதான் மனிதனுக்கு சில சமயம் கஷ்டத்தையும் கூட கொடுக்கலாம், அது மோட்சத்தை கொடுக்காது. ஏன்னா மீது எல்லாமே அழியக்கூடிய அறிவு, எவ்வளவு சாஸ்திர ஞானம் இருந்தாலும் அதெல்லாம் அபராவித்யா. பராவித்யாங்கிறது பிரம்ம ஜானம். இந்த பராவித்யா பிரம்ம ஜானம் இருக்கே அது நமக்கு எந்த விதத்திலையும் கர்வத்தை கொடுக்காது. ஏன்னா அது அத்வைத ஞானம். கர்வப்படுறதுக்கு யாரையாவதோட கம்பேர் பண்ணால் தானே கர்வம் வரும், அங்கே இரண்டற்ற அத்வைத ஞானம் என்று சாஸ்திரம் ஞானத்தை இரண்டாக பிரிக்கும். இனி வந்து ஞானத்தை பகவான் பகவத்கீதையில் வேறொரு கோணத்தில் மூணாக பிரிக்கிறார். சாத்விக ஞானம், ராஜச ஞானம், தாமச ஞானம்னு நம்ம மனசில் இருக்கிற அறிவே குணத்தின் அடிப்படையில் பகவான் மூணாக பிரிக்கிறார். இப்படிப்பட்ட அறிவெல்லாம் இருக்கே இதெல்லாம் சாத்விகமான ஞானம், இப்படிப்பட்ட அறிவு இருக்கே அது ராஜசம், இப்படிப்பட்ட அறிவு வந்து தாமசம். நம்ம வந்து ஒரு கதை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், தர்மராஜா இந்த உலகத்தில் எந்த கெட்டவனும் இல்லைன்னு சொன்னார். அவருடைய அறிவில் கெட்டவன் தெரியல. துரியோதனை எல்லாத்தையும் பார்த்துட்டு சொன்னால் நல்லவனே இல்லை அப்படின்னு சொன்னான். அப்போது துரியோதனன் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது ஒரு மனிதனிடம் தீய குணமும் இருக்குது, நல்ல குணமும் இருக்குது. துரியோதனனுடைய புத்தி தீயதை மட்டும் பார்த்து முழுமையாக தீயதே தான் உலகம்னு சொல்லிடுறான். தர்மராஜா நல்லதை மட்டும் பார்த்து நல்லதே உலகம்னு சொல்கிறார். அப்போது இந்த ஞானமே குணத்தின் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது. அப்படி பார்க்கையில் இந்த சாத்விக ஞானம்னு பகவான் என்ன சொல்கிறாருன்னா, மேலோட்டமான இருமைகள் இருக்கின்றன, அந்த இருமையில் உள்ள ரியாலிட்டி இருப்பை நீக்கி, முக்கியத்துவத்தை நீக்கி, அதற்குள் இருக்கின்ற ஒற்றுமையை எந்த புத்தி பார்க்கின்றதோ அந்த புத்தி சாத்விகமான புத்தி, அது சாத்விக ஞானம்னு சொல்கிறார். அங்கே இருமையும் இருக்குது, அது பகவானுடைய படைப்பில் இருமை இருக்குது. ஆனால் அந்த இருமையை நீக்கி அந்த ஏகத்துவம், ஒருமையை ஒற்றுமையை பார்க்கின்ற புத்தி சாத்விகமான புத்தி. ஆனால் அந்த இருமையை மட்டும் பார்த்துட்ருக்கே, குறைகளை மட்டும் பார்த்துட்ருக்கே,
அது ராஜசமான தாமசமான புத்தி. இந்த ஞானத்துக்கு லட்சணம் சாஸ்திரம் வேறொரு ஆங்கிள் என்ன சொல்லும்னா, தோஷ தர்சனம் பண்டித லட்சணம். ஒரு ஞானத்துக்கு என்ன லட்சணம்னா குறைய பார்க்கறது தான், குறைய கண்டுபிடிக்கிறதா ஞானத்தினுடைய லட்சணம்னு சொல்லும். இது வந்து தவறு கிடையாது. அந்த குறையை எப்படி நீ எடுத்துக்கொண்டு ஹேண்டில் பண்ணுற, அது நம்முடைய குணத்தின் அடிப்படையில் உள்ளது. ஒருவருடைய குறையை தெரிஞ்சுக்கிறது அறிவு, அது தெரிஞ்சுக்காமல் இருந்தால் சத்துவகுணமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆனால் அந்த குறையை வந்து அது ஒரு காசிப்பாக, அது ஒரு பலகீனமாக, அதில் ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது தவறு. அந்த குறைக்கு நாம் அடிமையாகாமல் இருந்து, ஒருத்தருடைய பலகீனத்துக்கு நம்ம பலியாகாமல் இருக்கிறது தான் அறிவு. அப்படி சாத்விகம் ராஜசம் தாமசம்னு பகவான் ஞானத்தை மூணாக பிரிக்கிறார். ஏன் பிரிக்கிறார்னு சொன்னால், சாத்விகமான ஞானந்தான் இந்த மேலோட்டமான இருமைகளை பொய்யாக்கி அந்த ஒருமையை உனக்கு எடுத்து உரைக்கும். அப்போ உனக்கு சாத்விகமான ஞானம் வரணும்னா உன்னுடைய புத்தி சாத்விகமான புத்தி ஆகணும். இப்போ சத்துவமான புத்தி அடையணும்னா என்ன பண்ண வேண்டும்? பகவான் கடைசி பகுதியில் ஆகாரத்தில் ஆரம்பிக்கிறார். ஃபுட்டிலிருந்து இது சாத்விகமான உணவு, இது சாத்விகமான தவம், இது சாத்விகமான பொருள்னு சொல்லி எல்லாமே சாத்விகத்தால் ஆரம்பித்து, நம்ம சத்துவத்தை பின்பற்ற பின்பற்ற நமக்கு வந்து சத்துவ குணம் ஏற்படும். சத்துவ குணம் ஏற்பட்டால் சாத்விகமான ஸ்ரத்த ஏற்படும். சாத்விகமான ஸ்ரத்த ஏற்பட்டால் சாத்விகமான ஞானம் ஏற்படும். அந்த ஞானம்தான் நம்முடைய மோட்சத்திற்கும் மேலான ஆனந்தத்திற்கும் காரணம் என்று இந்த அறிவினுடைய சில சொரூபம், அறிவினுடைய சில தன்மைகளெல்லாம் சாஸ்திரம் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த விசாரமெல்லாம் எதற்குன்னா, மனசில் ஒரு அறிவு வந்துட்டால் அந்த அறிவு இது சாத்விகமானு பார்க்கணும், இந்த அறிவு ராஜசமா தாமசமானு பார்க்கணும். அது உண்மையாகவே இருக்கலாம், ஒரு இடத்துல ஒருவருடைய குறை இருக்கலாம், அது உண்மையாகவே இருக்கலாம். இந்த இடத்துல உண்மை பொய்ங்கிறதுக்கு முக்கியமில்லை, அவரிடத்துல அது இருக்குது இல்லைங்கிறது முக்கியமில்லை, அதற்கு அப்பாற்பட்டு என்ன இருக்குது, அந்த உண்மை வந்து சாத்விகமா ராஜசமா, இதை நம்ம பார்க்க வேண்டும். இது வந்து சாத்விகம் ராஜசம் தாமசம், இப்படியெல்லாம் அறிவானது ஆராய்ச்சி செய்யப்பட்டுள்ளது. இங்கே நம்ம ஒரு டிப்ஸ் மாதிரி தான் பார்க்க முடியும். இப்போ பிரமா அப்படின்னு சொன்னால் அறிவு, அந்த அறிவு வஸ்து தந்திரம் புருஷ தந்திரம்னு பிரிக்கப்பட்டு, ஞாபகம்னு பிரிக்கப்பட்டு, பராவித்யா அபராவித்யான்னு பிரிக்கப்பட்டு, சாத்விகம் ராஜசம் தாமசம்னெல்லாம் பிரிக்கப்பட்டு அந்த அறிவு பிரிக்கப்பட்டுள்ளது. இனி நம்ம வந்து அடுத்த தலைப்புக்கு செல்கின்றோம். அது வந்து பிரமா. பிரமா என்பது அடுத்த தலைப்பு. இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பிரமாதா அறிபவன், பிரமாணம் அறிவை கொடுக்கும் கருவி, பிரமேயம் அறியப்படும் பொருள், பிரமா அறிவு. இனி பிரமா. இந்த பிரமா என்றால் தவறாக புரிந்து கொள்ளுதல். இதை பற்றியும் நம்ம வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ளே போனோம்னா பெரிய விசாரம் செய்யப்படும். இதை கியாதிவாதம்னெல்லாம் சொல்லி எப்படியெல்லாம் நம்ம தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறோம், நாம் எப்படியெல்லாம் தவறான அறிவுடன் இருக்கின்றோம். இதுக்காகத்தான் இந்த எஸ்டிமாலஜிங்கிற சப்ஜெக்டை, இதற்காகத்தான். வெறும் அறிவை மட்டும் நம்ம அடைஞ்சிட்டு இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் அறிவுங்கிற பெயரில் நம்ம பல சமயம் தவறான அறிவை அடைந்து கொண்டு இருக்கின்றோம். அதுக்காகத்தான் இந்த சப்ஜெக்ட். இனி இந்த பிரமா அப்படின்னா என்ன, இதனுடைய லட்சணம் என்ன, நம்ம எப்படியெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறோம், பிறகு அதை எப்படி கரெக்ட் பண்ணணும், அதுதான் நம்முடைய விசாரம். பிரமா அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரத்தில் அத்தியாசம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அத்தியாசம்னு சொன்னால் அது இல்லாத இடத்தில் அதை பார்த்தல். வேதாந்த சாஸ்திரத்தில் ஒரு பிரசித்தமான லட்சணம் அதஸ்மின் தத் புத்தின்னு சொல்வார்கள். அதஸ்மின்னா அது இல்லாத இடத்தில், தத் புத்தினா அதை பார்த்தல். அப்படின்னா என்ன, அது இல்லாத இடத்தில் அதை பார்த்தல். இதுலேயே ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. அது இல்லாத இடத்துல எப்படி அதை பார்க்க முடியும்,
அது அது இருக்கிற இடத்துல தானே அதை பார்க்க முடியும், அது இல்லாத இடத்துல அதை எப்படி பார்க்க முடியும்? இந்த ஒரு கான்ட்ரடிக்ஷன் தான் லைஃபே. நம்ம அது இல்லாத இடத்துல தான் அதை பார்த்துட்ருக்கோம், அது இல்லாத இடத்தில் அதை பார்த்தல், அதுதான் பிரம்மா. வேறொரு ஆங்கிளில் சிம்பிளாக சொல்லணும்னா, விருத்தி விஷய யோகோ பின்னத்துவம். நம்ம மனசில் என்ன எண்ணம் ஓடிட்டுருக்கோ அந்த எண்ணத்திற்குரிய பொருள் அங்கு இல்லாமல் இருத்தல். பாம்பு அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் வந்தாச்சு, ஆனால் அங்கே பார்த்தா கயிறு தான் இருக்குது. இந்த வேதாந்த சாஸ்திரத்தில் இந்த பாம்பு கயிறு பானை இருக்கே களிமண், இதை விடவே முடியாது எத்தனை ஜெனரேஷன் வந்தாலும். இது வந்து ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள். நம்ம புதுசு புதுசாக என்ன வேணாலும் சொல்லலாம், டவுன்லோட் இன்ஸ்டால் எல்லாம் சொல்லலாம், அடுத்த ஜெனரேஷனில் வேறு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் இல்லாமல் வேதாந்தம் கிடையாது. இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா வேதாந்தமே சொல்ல முடியாது. அப்படிங்க பிரமைன்னு வரும்பொழுது கயிற்றை பார்க்குறோம், ஆனால் பாம்புங்கிற எண்ணம் வருகிறது, அந்த தாட் இருக்கே அதுதான் பிரமா, ராங் நாலேஜ், தப்பான அறிவு. இப்போ இந்த தப்பான அறிவு வந்து எப்படி வருகிறது, அதுக்கு என்ன காரணம், நம்ம ஏன் தப்பாக புரிஞ்சுக்கிறோம், இது ஒரு பெரிய விசாரம் நடக்குது. நம்ம இங்கே சுருக்கமாக சில கருத்துக்கள் பார்ப்போம். இந்த தப்பான அறிவெல்லாம் எப்படி வருதுன்னு சொன்னால், இங்கும் இரண்டாவது டாப்பிக்கான பிரமாணத்துக்கு போகிறோம். பிரமாதாவுக்கு அப்புறம் பிரமாணம், அறிவை கொடுக்கும் கருவிகள். எந்தெந்த கருவிகளெல்லாம் அறிவை கொடுக்குமோ அதே கருவிகள் தான் நமக்கு தப்பான அறிவையும் கொடுக்கின்றன. ஒரு தப்பான அறிவை அடையணும்னாலும் அந்த கருவியை பயன்படுத்தணும். கண்ணையே மூடிட்டுருக்கிறவனுக்கு வந்து கயிற்றில் பாம்பெல்லாம் தெரியாது. கண்ணை திறந்து பார்த்து ஏதோ தப்பு நடந்தால் தான் அந்த தவறான அறிவை அடைய முடியும். அப்போது இப்போ நீ ஒவ்வொரு பிரமாணமாக வருவோம். பிரத்யக்ஷம், பிரத்யக்ஷம்னா கண். இப்போ கண்ணில் வந்து கயிற்றை பார்க்குறோம், சில தோஷங்கள் மாலை நேரம் அறகுறையாக பார்த்துறோம், உடனே நம்ம அதை பாம்பாக புரிஞ்சுக்கிறோம். அப்படி இந்த பிரத்யக்ஷத்தில் என்னாகின்றது, பல சமயங்களில் தவறான அறிவு ஏற்படுகிறது. இதுக்கு வந்து ஒரு பேரெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லி வச்சுருக்கார்கள். பிறகு வந்து நம்ம நீல ஆகாசத்தை பார்க்குறோம். நம்ம என்னென்ன நினச்சிட்ருக்கோம், ப்ளூ ஸ்கை தான், பூமி தட்டையாக இருக்குது, இப்படியெல்லாம் நம்ம நினச்சிட்ருக்குறோம். பிறகு வந்து ஒரு அறிவு வருகின்றது, அது வந்து உண்மையிலேயே அங்கே நீலம்ங்கிற வர்ணம் கிடையாது. எப்படி துணியில் ப்ளூ கலர் இருக்கோ அதே போல் இல்லை. இதை நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இது இன்பில்ட் பகவான் செஞ்ச மிஸ்டேக்காக, அது பகவானே இன்பில்ட்டு அப்படி பண்ணி வச்சுருக்கார். இதுக்கெல்லாம் சாஸ்திரத்தில் பிரித்து வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் சோபாதிக பிரமா. சோபாதிக பிரமானா கண்ணே பை நேச்சர் சிலதெல்லாம் தப்பாக தான் காட்டும். பை இயற்கையாக பகவான் அப்படி படைச்சிருக்கார், அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த விஷயத்தில் கண்ணை நம்பாதே. எல்லா விஷயத்துலையும் அல்ல, கண்ணை நம்பாதேன்னா பாட்டு ஞாபகம் வந்துடும், எல்லா விஷயத்திலையும் அல்ல, இந்த விஷயத்தில் நீ கண்ணை நம்பாத. காரணம் என்ன, ஆராய்ச்சி பண்ணும்போது கண் பை மிஸ்டேக் அதை காட்டுகிறது, ஆனால் அங்கே கிடையாது. இது வந்து பை இயற்கையிலேயே இப்படி சில தப்பு இருக்குது. அப்படி இந்த பிரத்யக்ஷம் இருக்கே அதுக்கு ஒரு லெவல் தான் இருக்குது, கொஞ்சம் தூரம்தான் உண்மையாக காட்டும், அதுக்கு மேலே அது காட்டாது. அதில் சில சிலதும் தப்பாக காட்டும், கண் காது இதெல்லாம் சிலது ரைட்டாக காட்டும், சிலது தப்பாக காட்டும். இனி அடுத்தது அனுமான பிரமாணம்னு வந்துட்டோம் அப்படின்னா, இந்த லாஜிக் இருக்குது, தர்க்கம் இருக்குது, அதுக்கு ஒரு ஸ்கேல் ஒரு அளவு இருக்குது, கொஞ்சம் தூரம்தான் அது வேலை செய்யும், அதற்கு மேலே வந்து தர்க்கம் வந்து நமக்கு உதவி செய்யாது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு அது ஹெல்ப் பண்ணுமோ அந்த அளவுக்கு தான் பயன்படும். தர்க்கம் பை இட் செல்ஃப் டிஃபெக்டிவ். எப்படி கண் வந்து சில விஷயத்துக்கு உதவி பண்ணது சில விஷயத்துக்கு உதவி பண்ணுறதில்லை, அதே போல் வந்து தர்க்கமும் சில விஷயத்துக்கு உதவி பண்ணும் சில விஷயத்துக்கு உதவி பண்ணாது. இந்த உதவி பண்ணாது இந்த குதர்க்கம்னு சொல்லுவோம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்வார்கள். கடவுள்னால அவர்னாலேயே தூக்க முடியாத கல்லை படைக்க முடியுமா முடியாதா ஒரு கேள்வி. பகவான்னால அவர்னாலேயே தூக்க முடியாத கல்லை படைக்க முடியுமா முடியாதா, என்ன பதில் சொன்னாலும் ப்ராப்ளம். தூக்க முடியாதுன்னா கடவுள்னாலேயே செய்ய முடியாத ஒன்று இருக்குது. சரி படைச்சிடுவார் அப்படின்னா அவர் படைத்த பொருள் அவரே தூக்க முடியாதுன்னு ஆயிரும். அப்போ என்ன லாஜிக் இருக்குது,
அதனால தான் பிரம்மசூத்திர விசாரத்தில் ஒருத்தர் வந்து தர்க்க ரீதியாக இறைவன் இருக்கிறார்னு நிலைநாட்ட முயற்சி பண்ணுறான். சங்கரர் என்ன பண்ணுறாருன்னா வேறொரு தர்க்கத்தை சொல்லி கடவுள் இல்லைன்னு நிலைநாட்டுறார். பிறகு என்ன நிலைநாட்டுறார்னா பை லாஜிக் இறைவனை நிலைநாட்ட முடியாது. தர்க்க ரீதியாக இறைவன்கிற தத்துவத்தை நிலைநாட்ட முடியாது. அப்படி நிலைநாட்ட முடிந்திருந்தால் எப்பவோ யாரோ நிலைநாட்டி இருக்கலாம். இப்போ ரொம்ப வருஷமாக ஜெனரேஷன் வந்து பூமி வந்து தட்டைன்னு நினச்சிட்டு இருந்தது. யாரோ ஒருத்தர் வந்து சில லாஜிக் வச்சு கண்டுபிடிச்சிட்டு அது உரண்டைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கான்னா கிடையாது. ஆனால் எத்தனையோ ரிஷிகள் கடவுளை உணர்ந்துள்ளார்கள். அவங்களும் கடவுளை பற்றி ஏதோ சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. இன்னைக்கும் நம்ம கடவுள் விஷயத்தில் சந்தேகம் இருக்குது. காரணம் என்னன்னா தர்க்கத்தில் அவர்கள் இறைவனை நிலைநாட்டி இருந்தால் அந்த கடவுள் எப்போவோ எஸ்டாப்ளிஷ் ஆகிருப்பார். அதே தர்க்கத்தில் கடவுளை நீக்கி இருந்தால் கடவுள் எப்போவோ காணாமல் போயிருப்பார். அப்போ கடவுளை தர்க்கத்தினால் நிலைநாட்டவும் முடியாது, டிஸ்மிஸ் பண்ணவும் முடியாது. அப்படின்னா என்ன, தர்க்கத்துக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்குது, அவ்வளவுதான் வேலை செய்யும். அதற்கு மேலே அது நமக்கு பொய்யை கொடுக்கும், உண்மையை காட்டாது. இது வந்து கடவுள் விஷயத்தில். ஆனால் நம்ம லைஃப்பில் எவ்வளவோ யூகங்கள் பண்ணுறோம். யோசித்து பார்த்தா 90% தப்பான யூகங்கள் தான் பண்ணிகிட்ருப்போம். ஒருத்தர் வந்து இதெல்லாம் சாஸ்திரத்தில் விசாரம் பண்ணிகிட்ருக்கு. ஒரு அம்மா வந்து கோபத்தில் பையனை பார்த்து தொலைஞ்சு போன்னு சொல்லுது. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா தொலைஞ்சு போன்னு அர்த்தம் கிடையாது. அதாவது நிந்தா ந நிந்த அர்த்தம், அது அன்பினுடைய வெளிப்பாடு. அந்த நேரத்தில் அம்மா ஒரு சலிப்பில் சொல்கிறது. ஆனால் அந்த குழந்தை வந்து அந்த கோபத்தை பார்த்துட்டு அம்மா என்னை வெறுக்கின்றாள். அப்போ அந்த குழந்தை ஒரு அனுமானம் பண்ணுது, என்னென்னா இந்த கோபம் வந்தால் அம்மா என்னை வெறுக்கிறான். அப்போ அந்த குழந்தையினுடைய அனுமானம் தப்பு, அது அன்பினுடைய வெறு ஒரு வெளிப்பாடு. ஏன்னா பக்கத்து வீட்டு குழந்தை என்ன பண்ணாலும் வெறுப்பு வர்றதில்லை, ஏன்னா அன்பும் கிடையாது. அப்போ எங்கே அன்பு இருக்கோ அங்கே வெறுப்பு. அதனால தான் சொல்லுவார்கள் அன்புக்கு ஆப்போசிட் வெறுப்பல்ல, இன்டிஃபரன்ஸ்ன்னு சொல்வார்கள். அன்பினுடைய ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வெறுப்பு. அப்படி இந்த தர்க்கத்தில் யூகத்தில் பல தவறுகள் நம்ம செய்கிறோம். சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நீ வந்து தர்க்கத்தை ஒழுங்காக பிரயோகம் பண்ணி அதிலிருந்து அறிவை அடையடும், அறியாமையை அடையக்கூடாது. இனி அடுத்த முக்கியம் சப்தம், சப்த பிரமாணம். சப்த பிரமாணம்னா ஒருத்தர்கிட்ட ஒன்று கேட்குறோம், புஸ்தகத்தில் நம்ம படிக்கிறோம், இதெல்லாம் சப்த பிரமாணம். இப்போ ஒருத்தர் வந்து நம்ம இடத்துல 10 நிமிஷம் பேசிட்டு போகிறார். அதில் ஒரு 15 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்து நம்ம ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டா அவர் போனதுக்கப்புறம் நம்ம மனசில் 15 பொய்யை உண்மைன்னு சுமந்துட்டுருப்போம். அப்போது அந்த வார்த்தை என்ன பண்ணியிருக்குன்னா அத்தனை தப்பான அறிவை மனசில் கொடுத்துருக்கு. ஒரு 10 நிமிஷம் ஒரு உண்மையை சொல்லிட்டு போனார்னா அந்த வாக்கியம் நமக்கு 10 உண்மை அறிவை கொடுத்துள்ளது. இந்த சப்தம் இருக்கே அதுதான் நம்மை அதிகமாக ஏமாத்திட்டுருக்கு. பல சமயங்களில் சிலர் நம்மிடம் பொய் சொல்லும் பொழுது அது பிரமாணமாக நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த பொய்யான கருத்தை கொண்டு அதை அறிவுன்னு நம்ம நினச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். அதை நம்ம பிரித்து பார்க்க தெரிவதில்லை. அதனால தான் சொல்வார்கள் யூ நெவர் நோ வாட் இட் இஸ், யூ லைக் டு நோ வாட் யூ வாண்ட். எது இருக்கோ அதை நீ தெரிஞ்சுக்கிறதில்லை, எதை தெரிஞ்சுக்கணும்னு நீ விரும்புகிறையோ அப்படி நீ மனசில் நினச்சிக்கிற. எனக்கு என்ன விருப்பமோ அதைத்தான் நம்ம அறிவாக எடுத்துக்கிறோம். காரணம் என்னென்னா இந்த எமோஷன் இருக்கே அது இன்டலெக்டை விட பவர்ஃபுல்லாக இருக்குது. அப்போ அந்த எமோஷன் வந்து இன்டலெக்டை வேலை செய்யாமல், அறிவை வேலை செய்யாமல் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம விருப்பத்துக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணி நம்ம அதிகமாக தவறான எண்ணங்களுடன் இருக்கிறோம். சப்போஸ் ஒரு ஏதாவது ஒரு டிடெக்டர் மாதிரி வந்துச்சுன்னு வைக்குமே, எங்கே போனாலும் இப்போ அதில் வழியாகத்தானே போகிறோம். அதில் போய் நம்ம புத்தியில் இருக்கிற ரைட் நாலேஜ் ராங் நாலேஜை பிரித்து காமிச்சா பல சமயங்களில் ராங் நாலேஜ் ஃபுல்லாக இருக்கும், ரைட் நாலேஜ் எம்டியாக இருக்கும். காரணம் என்ன, எத்தனை தவறான கருத்துக்கள் மனசுக்குள்ளே இருக்குது, அதுக்கு அதிக காரணம் சப்தம். அதனால தான் என்ன ஆகிடுது, நம்மளே மற்றவங்களுக்கு சொல்கிறோம் யார் சொன்னாலும் நம்பாத, எல்லாம் பொய் தான் சொல்கிறார்கள். அப்போ ஒரு விஸ்வாசம் சப்தத்தில் நமக்கு போயிடுது.
ஏன்னா எல்லாம் ரொம்ப பேர் நம்மகிட்ட போய் சொல்லி சொல்லி நமக்கு வந்து யாராவது ஒருத்தன் பேச ஆரம்பித்தா உடனே மலர் மைண்ட் அலர்ட் ஆகிக்குது, எவ்வளோ போய் சொல்ல போகிறான். ஒரு சாமி ஒருத்தர் போலீஸாக இருந்து வந்தார். அவர் யார் சொன்னாலும் நம்ப மாட்டார். அவர் சொல்ல, எனக்கு இந்த போலீஸ் புத்தி போக மாட்டேங்குது சாமிஜின்னு சொன்னார். ஏன்னா ஒரு போலீஸ் குற்றவாளியிடம் கேட்கும்போதே அவன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க முடிவு பண்ணியிருப்பான், அவன் போய் தான் சொல்ல போகிறான். அவன் எப்படி போய் சொல்கிறான்னு கேட்பாங்களே தவிர உண்மையை சொல்கிறானாங்கிற எண்ணம் வராது. அப்படி இந்த உலகம் பல சமயங்களில் நமக்கு பிரமையை கொடுத்து கொடுத்து நம்மை ஏமாற்றி ஏமாற்றி வி லாஸ்ட் தி ஸ்ட்ரென்த் டு ட்ரஸ்ட். அது ஒரு ஸ்ட்ரென்த், அது ஒரு பவர். நம்புறது, ஸ்ரத்தை, நம்பிக்கைங்கிறது ஒரு ஸ்ட்ரென்த். அதுவும் இல்லாமல் நம்மளும் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு அதான் சொல்லி கொடுக்குறோம், யாரையும் நம்பாத, யார் கொடுத்தாலும் கதை அவங்க சொன்னால் கேட்காதுன்னு. இதில் சில உண்மையும் இருக்குது, இது ஒரு அலர்ட் பண்ணுறதுக்காக. இங்கே பாயிண்ட் என்னென்னா, சப்த பிரமாணம் உண்மையான அறிவையும் நமக்கு கொடுக்கலாம், பொய்யான அறிவையும் கொடுக்கலாம். அதை விட வேடிக்கை என்னென்னா, பல சமயத்தில் உண்மையான அறிவு உபனிஷத் தர்மசாஸ்திரத்தில் கேட்டாலும் அதை நம்ம தப்பாகவே புரிஞ்சுக்கலாம். காரணம் என்ன? நம்ம புத்தி தோஷத்தினால், நம்முடைய புத்தியில் இருக்கிற குறையினால் ஒருத்தர் உண்மையை சொன்னாலும் அதை தவறாக புரிஞ்சுக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு தவறாக ஒருத்தர் நடந்துட்டுருக்கார் திங்க் பண்ணுறார், அந்த எண்ணத்தை மாற்றிக்குங்கன்னு உண்மையை சொன்னால் அவருக்கு கோபம் வருது, அல்லது அவர் வந்து அதை தவறாக எடுத்துக்கொள்கிறார். அப்போ அந்த சப்த பிரமாணம், சப்தத்தின் மூலமாக, புஸ்தகத்தின் மூலமாக நாம் எவ்வளவு உண்மையை அறிவை அடையிறோமோ அதற்கு இக்கொள் அல்லது அதற்கு மேலே தப்பான அறிவையும் அறிந்து கொண்டிருக்கின்றோம். இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா நம்ம புத்தி உண்மையைத்தான் கிரகிக்கணும். நேச்சுரலாக பொய் வந்ததுன்னா அதை அப்படியே ஃபில்டர் பண்ணணும். இந்த புத்தி தான் சித்த சுத்தி அப்படின்னு சொல்கிறோம். மன தூய்மை அப்படின்னு சாஸ்திரம் எதை சொல்லுதுன்னா, சப்தத்தின் மூலமாக, எந்த பிரமாணத்தின் மூலமாக பொய் உள்ளே போகாமல், ஒரு பிரமாணத்தின் மூலமாக உண்மை தான் போகணும். ஒருத்தர் வந்து 10 sentence சொல்லும்போது சிலது கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லுவார், கொஞ்சம் உண்மை இருக்கும், பெரிய பொய் இருக்கும். நம்ம புத்தி அந்த பொய்யை நீக்கி உண்மையை மட்டும் எடுத்துக்கொண்டால் அதுதான் பியோர் மைண்ட், தூய்மையான புத்தி. அது தர்மத்தின் பலனாக, சேவையின் பலனாக, தவத்தின் பலனாகத்தான் கிடைக்கும். தவ வாழ்க்கை தான் நம்ம புத்தியை வந்து பிரமை வராமல், தவறான கருத்துக்கள் எண்ணங்கள் வராமல், சரியான அறிவை மட்டும் கிரகிக்கும் சக்தி அந்த புத்திக்கு வரணும்னா அது தூய்மையான மனதில் தான் வரும். இல்லை என்றால் நம்ம மனதில் இருக்கிறதெல்லாம் பிரமை தான். பிரமைனா தவறான கருத்துக்கள். இப்போ இந்த சப்த பிரமாணம் இருக்கே, அது நமக்கு ஸ்ரத்தையை லூஸ் பண்ணி வச்சிருக்கு. அதையெல்லாம் நீக்கி சாஸ்திரம், குரு, இதில் ஒரு ஸ்ரத்தை வந்து, அதுவும் சாத்விகமான சாஸ்திரம். சாஸ்திரமே சாஸ்திரத்தை சாத்விகம், ராஜசம், தாமசம்னு பிரிக்கும். சில புராணங்கள் தாமசமான புராணம், ராஜச புராணம், சாத்விக புராணம். தேவதைகள் சாத்விகமான தேவதை, பேய் பிசாஸ் எல்லாம் ராஜச தேவதைகள்னு இப்படி எல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கு. நம்முடைய புத்தி சாத்விகமாக இருந்தால் யார் என்ன போய் சொன்னாலும் இந்த உலகம் நம்முடைய மனதுக்குள் பிரமையை கொடுக்க முடியாது. இந்த பிரமை அப்படிங்கிறது ஜீரணிக்காத உணவு போலன்னு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. நம்ம வயிற்றுக்குள்ளே ஜீரணிக்காத உணவு கொடுத்துட்டா இப்படி இருக்கும். அதுபோல் ஒரு பொய் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அது டைஜஸ்ட் பண்ணாத மைண்டு, அந்த மைண்டு துயரத்தில் இருக்கும். அப்போ பொய்யை நீக்கி உண்மையை மட்டும் நம்ம அடையணும்னா நம்ம எது பிரமாணம், நான் பிரமாதாவாக இருக்கிறனா, அல்லது நான் எப்படி இருக்கிறேன், எனக்குள்ள பணிவு இருக்கா, நல்ல மனசு இருக்கா, இதையெல்லாம் நம்ம பார்த்து அதையெல்லாம் கரெக்ட் பண்ணால் நமக்கு சரியான ஞானம் வரும். சாஸ்திரத்தில் இனி ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய அனைத்து செயல்களும் ஞானத்தின் அடிப்படையில் தான். நாம் இந்த உலகத்தை எப்படி புரிஞ்சிருக்கிறோம், ஒருத்தரை எப்படி ஜட்ஜ் பண்ணி வச்சுருக்கிறோம், அதன் அடிப்படையில் தான் நம்முடைய எமோஷன் அவங்க மீது இருக்கும். ஒருத்தர் நல்லவங்கன்னு ஜட்ஜ் பண்ணால் அவங்க மீது நமக்கு வர்ற எமோஷன் வேறு, ஒருத்தர் வந்து தீயவன்னு மனசு முடிவு பண்ணியிருந்தால் நம்மளுடைய எமோஷன் அவங்கக்கிட்ட வேறு.
இப்படி இந்த உலகத்தையே நம்முடைய அறிவின் அடிப்படையில் தான் பார்த்து அனுபவிச்சிட்ருக்கோம். இந்த பிரமை குடிகொண்டிருக்கும் வரை இந்த உலகமும் நமக்கு துயர சாதனம். பிரமா குடிகொண்டிருந்தால் இந்த உலகம் நமக்கு துயரத்திற்கான சாதனை அல்ல. இனி நம்முடைய இறுதி தலைப்புக்கு வரோம். பிரயோஜனம் பிரமாதா அறிபவன் பிரமாணம். நான் வேணும்னே திருப்பி சொல்கிறேன், போகிறதுக்குள்ளே இந்த ஆறு சொற்கள் உங்கள் மனசில் பதியணுங்கிறதுக்காக. பிரமாதா அறிபவன் பிரமாணம் அறிவை கொடுக்கும் கருவி, பிரமேயம் அறியப்படும் பொருள். மூணாக பிரிச்சிட்டோம், உலகம், தர்மம், பிரம்ம. அடுத்தது வந்து பிரமா அறிவு, அதுக்கு சில லட்சணங்கள் பார்த்தோம். பிரமா தவறான கருத்து அறிவு, அது நம்ம அதே பிரமாணத்தை தப்பாக பயன்படுத்தும் பொழுதும் நம்மிடம் உள்ள குற்றத்தினாலும் நம்ம பல சமயங்களில் அறிவுன்னு நினச்சிட்டு தப்பான கருத்துடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆல் டிரான்சாக்ஷன் அந்த ராங் நாலேஜ். ஆனால் அந்த ஒருத்தருடைய அறியாமை இருக்கே அதை நீக்குவது அவ்வளவு சுலபம் அல்ல. ஒருத்தருக்கு சில கான்செப்ட் தாட் ரொம்ப டீப்பாக உள்ளே போயிட்டா அது அவ்வளோ ஸ்ட்ராங்கானது. அதனால தான் சொல்வார்கள், கிருஷ்ண பகவானுக்கு துரியோதனனுடைய பொறாமையை நீக்குவதை விட மகாபாரத யுத்தம் செய்வது சுலபமாக இருந்துச்சு. காரணம் என்ன? பொறாமையை நீக்க முடியல, அவனுடைய ஜட்ஜ்மெண்ட்டை நீக்க முடியல. அதுக்கு எது சுலபம்னா யுத்தம் பண்ணிடலாம், அதுதான் சுலபமாக இருக்கு. அவ்வளவு ஸ்ட்ராங், சில தப்பான கருத்து உள்ளே போயிட்டா அவ்வளவு சுலபமாக வெளியே போகாது. அப்படி போனால் அதுதான் ஆன்மீகத்தினுடைய படிகள். இனி கடைசி டாபிக் பிரயோஜனம். பிரயோஜனம்னு சொன்னால் சொல்லவே வேண்டாம், இந்த டாக்ஸ் பிரயோஜனமாக இருந்தால் அது பிரயோஜனம், பிரயோஜனமாக இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை. அப்போது நம்ம இவ்வளவு நேரம் எபிஸ்டிமாலஜி இதை பற்றி படித்தோம். இதில் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சி, ஓ நான் பிரமாதாவாக இருக்கணும், நான் ஒரு ஆசிரியராக இருந்தாலும் ஆசிரியராக இருக்கும்போது நான் ஒரு பிரமாணமாக இருக்கேன், அறிவை கொடுப்பவனாக இருக்கிறேன். ஆனால் அறிவை கொடுப்பவனாக இருந்தாலும் நான் ஒரு சக சாதகன், என்னுடைய உபதேசம் யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது. நம்ம கொடுக்குற எக்ஸாம்பிள் இந்த ஆடியன்ஸை லைவாக வச்சுக்கணுங்கிறதுக்காக ஜோக் அடிக்கணும்னு ஒருத்தரை குறை சொல்ல, ஒருத்தரை மனசை புண்படுத்திடக்கூடாது. அப்படி வந்து ஆடியன்ஸை சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது, வந்தால் வரட்டும். பிறகு வந்து இது ஒரு பதவியோ பெருமையோ அல்ல, இது இறைவன் எனக்கு கொடுத்த வாய்ப்புன்னு புரிந்து கொண்டு நம்ம வந்து ஒரு பணிவுடன் இந்த ஒரு ஆசிரியராக இருந்தால் நமக்கு எல்லா விதத்திலும் அந்த ஆசிரிய பணி பிரயோஜனமாக இருக்கும். இல்லை என்றால் அதுவே தடையாக அமையும். இந்த பிரயோஜனங்கிற விஷயத்தில் ஒரு கருத்தை மட்டும் பார்ப்போம். மீண்டும் ஞானத்தை நாம் இரண்டாக பிரிக்கின்றோம். ஒரு ஞானம், ஒரு டைப் ஆஃப் ஞானம், இது சாஸ்திரத்தில் மிக முக்கியமாக அதிகமாக பேசப்படுகின்ற கருத்து. ஒரு விதமான ஞானம் வந்து கர்ம சாதனம். அந்த ஞானம் வந்து செயலுக்கு ஒரு உதவியாக அமைவது. கர்ம சோதனான்னு பகவான் சொல்லுவார். அந்த ஞானத்தை அடைஞ்சாதான் செயல்பட முடியும். எப்படி யோகாசனம் பண்ணணுங்கிற ஞானம் இருந்தால் தான் பண்ண முடியும். எப்படி டிரைவ் பண்ணணும், எப்படி ஒரு செயல் ஒழுங்காக செய்யணும், அப்போ சாதன ஞானம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஞானம் தன்னளவில் பிரயோஜனம் கிடையாது, அதை அடைஞ்சு செயல்படுத்தினாதான் பிரயோஜனம். இப்போ வந்து உடல் ஆரோக்கியம் வேணும், மன ஆரோக்கியம் வேணும்னு சொல்லி நம்ம வந்து யோகாசனம் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு படித்து ரிசர்ச் பண்ணி பிஹெச்டி வாங்கி வச்சுட்டோம். உடல் ஆரோக்கியம் வந்துடுமா? எவ்வளவு பிஹெச்டி பண்ணாலும் உடல் ஆரோக்கியம் வராது. இப்போ என்ன பண்ணால் வரும்னா, அதில் ரெண்டு ஆசனத்தை பண்ணினா போதும். நம்ம எவ்வளவு படித்தோமோ அதில் கொஞ்சம் பண்ணினா போதும். அதனால தான் விவேகானந்தர் சொல்வார், எ டன் ஆஃப் நாலேஜ் பெட்டர் தேன் அவுன்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவார். சும்மா டன் டன்னாக ஞானத்தை எடுத்து வச்சுக்கிறத விட கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் அதுதான் பலனை கொடுக்கும். அதனால தான் சாஸ்திரத்திலேயே சாஸ்திர நிந்தனை செய்யப்பட்டுள்ளது. நீ வந்து கழுதை வந்து இந்த பொதியை சேர்த்து வச்சுக்கிற மாதிரி விஷயங்களை எல்லாம் குட்டி வச்சுக்காது. நீ எவ்வளவு அறிவை அடித்து வச்சாலும் செயல்பட்டால் தான் உனக்கு பிரயோஜனம்.
அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஞானம் தன்னளவில் பிரயோஜனப்படாது. அதை நம்ம ஏற்கனவே ஞான சுரூபத்தில் பார்த்தோம். ஞானம் காட்டி கொடுக்குமே தவிர ஒன்றும் பண்ணாது. எப்படி செயல்படணும், எப்படி ஆசனம் பண்ணணும், எப்படி தியானம் பண்ணணும். அதனால தான் சாஸ்திரம் படித்த உடனே ரொம்ப பேர் மனசில் எல்லாம் தெரியுது ஒரு பிரயோஜனம் இல்லை, எல்லாம் தெரியுது செயல்படுத்த முடியவில்லை. ஏன்னா எல்லாம் தெரிகிறது ஞானம் அதுதான் செய்யும், தெரிய தான் ஞானம் வைக்கும். ஞானம் வந்தவுடனே பிரயோஜனம் வராது. அந்த ஞானம் செயல்படுத்தினால் அது பலனை கொடுக்கும். சில பேர் குருவாக இருந்துட்டு டீச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சிஷ்யங்கள் செயல்பட்டு ஆரோக்கியமாக இருந்துட்டுருப்பாங்க. இவர் சிஷ்யனாக குருவாக இருந்து இருந்து நோய்வாய்ப்பட்டுட்டு இருமலோடு சொல்லி கொடுத்துட்ருப்பார், அவன் ஆரோக்கியமாக இருப்பான். காரணம் என்ன, செயல்பட்டவன் பயனடைகின்றான். இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிகிட்டு இருக்கிறதுனால அவருக்கு பயன் இல்லை. சில பேர் வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதை டீச் பண்ணியே லைஃப் டிசிப்ளின் இல்லாமல் போயிடும். அப்போது நாலேஜ் செயல்பட்டால்தான் பலன், அது ஒரு டைப் ஆஃப் நாலேஜ். இனி ஒரு டைப் ஆஃப் நாலேஜ் வந்து நாலேஜ் இட் செல்ஃப் கிவ்ஸ் பலன், அந்த அறிவே பலனை கொடுக்கும். அது எப்பொழுதுனா அது நம்ம ஏற்கனவே அடைந்திருந்தால், ஒன்றை நம்ம ஏற்கனவே அடைஞ்சிட்டோம் தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம்னா அந்த அறிவே பலனை கொடுக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, கர்ணன் தன்னை யார்னு தெரிஞ்சால் பலனை அடைந்தான். அதற்கு முன்னாடி எவ்வளவு வேதனைப்பட்டு இருந்தான், அதுக்கு முன்னாடி அவனையெல்லாம் தேரோட்டின்னு சொன்ன வேதனை, இந்த நாலேஜுக்கு அப்புறம் யாரெல்லாம் அவனை தேரோட்டின்னு சொன்னாங்களோ அது அவனுக்கு ஒரு பெரிய ஜோக்காக இருந்திருக்கும். காரணம், ஞானம் உடனடியாக பலனை கொடுக்கும். அப்படி ஞானத்தை இரண்டாக பிரிக்கிறோம். பல சமயங்களில் ஒரு விஷயத்தை தெரியாமல் கஷ்டப்பட்டுட்ருப்போம், ஒருத்தருடைய ஆட்டிடியூடை தவறாக புரிஞ்சுட்டு கஷ்டப்பட்டுட்ருப்போம், சந்தேகப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்ருப்போம். அந்த அறிவு வந்த உடனே நம்ம சந்தேகத்தினால தான் இத்தனை ப்ராப்ளம்னு பலனை கொடுக்கும். அப்படி ஞானம் இரண்டு விதம், செயல்பட்டு பலனை கொடுப்பது, செயல்படாமல் ஞானமே பலனை கொடுப்பது. இதை நம்ம பிரித்து புரிந்து கொண்டு சரியான ஞானத்தை அடைந்து பிரமையை நீக்கி நம்முடைய வாழ்க்கை அமைந்தால், இந்த வாழ்க்கையே ஒரு சாதனை தான், லட்சியம்னே ஆக்சுவலி ஒன்று கிடையாது. இந்த வாழ்க்கையே ஒரு டெஸ்டினேஷன், இந்த பயணமே ஒரு டெஸ்டினேஷன். இந்த ஹிமாலயாஸில் ஏதோ பத்ரிநாத் கேதாரநாத்னு வச்சுருப்போம், அந்த லட்சியம் பெருசல்ல, அந்த பாதையே லட்சியம்தான். அந்த போகிற பாதையே அழகாக இருக்கும். அப்படி உண்மையிலேயே வாழ்க்கையில் லட்சியம்னு ஒன்று இல்லை, அந்த வாழ்க்கையே லட்சியம்தான். அந்த அழகான பாதையில் பயணம் செய்ய வேண்டும் என்றால் லைட் இருந்தால் தானே நல்ல பயணம் செய்ய முடியும். அந்த வெளிச்சம்தான் ஞானம். அந்த ஞானத்தை பற்றி கொடுக்கின்ற நூலைத்தான் இம்முறை விசாரத்திற்கு எடுத்துக்கொண்டோம். அனைவருக்கும் குரு அருளும் ஈஸ்வர அருளும் இருக்கட்டும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.